இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் லான்ச் ஆகக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பாக்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் தரப்புல இருந்து எம் சீரீஸ்ல ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சாம்சங் கேலக்சி M23 5G அப்படின்ற ஸ்மார்ட் போன். இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 750 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான கேமரா பேக் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்தளவுக்கு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா பேக் கொடுத்துருக்காங்க. 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 25 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உடைய இந்த மொபைல் பாத்தீங்கன்னா வந்து லான்ச் போகுது. அதுக்கப்புறம் சாம்சங் தரப்புல இருந்து எம் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா M33 அப்படின்ற இன்னொரு ஸ்மார்ட் போனுமே வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Exynos 200 அப்படின்ற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான கேமரா பேக் பாத்தீங்கன்னா ரியர்ல வந்துருக்குது. ஃப்ரண்ட்ட பொறுத்தளவுக்கு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா பேக் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAh கான ஒரு பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 25 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே இந்த மொபைல்லயும் வந்து அவைலபிளா இருக்குது. சோ இந்த ஸ்பெசிபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆக போகுது. சோ சாம்சங் தரப்புல இருந்து ஏப்ரல் மாசம் நம்ம ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போற மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் தரப்புல இருந்து OnePlus 10 Pro அப்படின்ற ஒரு மொபைல் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. Snapdragon 8 Gen 1 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசரோட இந்த மொபைல் வந்து கொண்டு வராங்க. 60,000-70,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் தரப்புல இருந்து 20,000 பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. OnePlus Nord CE 2 Lite அப்படின்ற மாதிரி இதோட ப்ராசர் பொறுத்தளவுக்கு Snapdragon 695 அப்படின்ற அந்த ப்ராசரோட தான் இந்த மொபைல் வந்து வருது. அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் தரப்புல இருந்து OnePlus Nord 3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா வந்து லான்ச் ஆக போகுது. MediaTek Dimensity 8100 அப்படின்ற ஒரு ப்ராசரோட தான் இந்த மொபைல் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் தரப்புல இருந்து OnePlus 10R அப்படின்ற ஒரு மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. MediaTek Dimensity 9000 அப்படின்ற ப்ராசர்ல வந்து வரப்போகுது. இந்த ரெண்டு மொபைல் பொறுத்தவரைக்கும் MediaTekல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ப்ராசர்ல இந்த ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல 4 மொபைல் வந்து லான்ச் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஒரு மொபைலையாச்சும் கண்டிப்பா நம்ம ஏப்ரல் மாசம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூணாவது நம்ம பார்க்க போற மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா போக்கோ தரப்புல இருந்து போக்கோ F4 Pro 5G அப்படின்ற ஒரு மொபைல் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. Snapdragon 870 அப்படின்ற ப்ராசர் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான கேமரா பேக் பார்த்தீங்கன்னா ரியர்ல வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு 20 மெகாபிக்சலுக்கான கேமரா பேக் வந்து கொடுத்துருக்காங்க. 4700 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே இந்த மொபைல் வந்து அவைலபிளா இருக்குது. இந்த மொபைலோட பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு 25,000-27,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல வந்து லான்ச் ஆகும். நாளா நம்ம பார்க்க போற மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து Realme GT Neo 3 அப்படின்ற ஒரு மொபைல் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இதோட ஸ்பெசிபிகேஷன் பொறுத்தளவுக்கு இதுல ஹைலைட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா 180 வாட்ஸ்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபல் லெவல் லான்ச் ஆன ஒரு மொபைல் தான். சோ அதனால ஏப்ரல் மாசம் கண்டிப்பா அதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷனும் அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் நாட் த்ரீல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சேமா தான் வந்திருக்குது. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒன் பிளஸ் கீழே வந்து லான்ச் பண்றாங்களா இல்ல ரியல்மி கீழே லான்ச் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அஞ்சாவது நம்ம பார்க்க போற மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து 12X, 12, 12 Pro அப்படின்ற மூணு மொபைல் பாத்தீங்கன்னா வந்து லான்ச் ஆக போகுது. இல்ல 12X பொறுத்தளவுக்கு Snapdragon 870 அப்படின்ற அந்த ப்ராசர் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 12 Pro பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 அப்படின்ற அந்த ப்ராசர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபல் லெவல லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் போன் தான். சோ இதுல மூணுமே பாத்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாசம் வந்து கொண்டு வராங்க இல்லாட்டி இல்ல 12X மட்டும் வந்து கொண்டு வராங்களா இல்லாட்டி வந்து 12 கொண்டு வராங்க இல்ல 12 Pro கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பாக்கணும். ஆனா இந்த பர்டிகுலர் மூணு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபல் லெவல லான்ச் ஆனதான். சோ அதனால மூணுமே வரது கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் போன் வரதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏப்ரல் மாசம் நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். ஆறாவது நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் தரப்புல இருந்து மைக்ரோமேக்ஸ் In2C அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இந்தியாவில வந்து லான்ச் ஆகிறதா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. யூனிசாக் அப்படின்ற ஒரு ப்ராசரோட தான் இந்த மொபைல் வந்து கொண்டு வரதா தெரியுது. அதுக்கப்புறம் 8,000-9,000 பிரைஸ் செக்மெண்ட் எல்லாம் இந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்ப வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏழாவது நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டர்லா தரப்புல இருந்து மோட்டோ H30 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இந்தியாவில வந்து லான்ச் ஆக போகுது. Snapdragon 778G அப்படின்ற ப்ராசரோட தான் இந்த மொபைல் வந்து கொண்டு வர போறாங்க. சோ இதை பத்தி மத்த ஸ்பெசிபிகேஷன் டீடைல் எப்போ வந்து லான்ச் ஆகுது அப்படின்ற அந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா வந்து ரிவீல் ஆகல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல்
லான்ச் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்றத நம்ம ஏப்ரல் மந்த் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற எட்டாவது மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எந்த மொபைல் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் யூனிசாக் அப்படின்ற அந்த ப்ராசரோட தான் வரப்போகுது. 8,000 9,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல தான் அந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ என்ன மொபைல் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் லான்ச் ஆகக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைலி எக்ஸ்பெக்டேட் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட் மந்த் நம்ம போட்ட வீடியோஸ்லையும் சொன்ன மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மொபைல் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய மொபைல் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்ன மொபைல்லாம் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஏப்ரல் மந்த் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் ஏப்ரல் மந்த் என்னென்ன மொபைல்லாம் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம சேனல்ல வேற என்ன கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாக நம்மளோட சேனல்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.